ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்னை எஃப்சி புதுசாக இப்போ ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் என்ன இதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ யார் அந்த புது பிளேயர்? ஆல்ரெடி மார்க்கஸ் சொல்லியிருந்தார், ஒரு அட்டாக்கிங் பிளேயர். எஸ் அட்டாக்கிங் பிளேயரை தான் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். இவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூமன். ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர் தாங்க இவர். 32 வயசு ஆகுது அவருக்கு வந்து. இப்போவும் இவரை வந்து நம்ம ரஃபாக்கு பேக்கப்பை தான் வந்து இவரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரஃபாக்கு பேக்கப் எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அவர் 60 மினிட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கேஸ் அவுட் ஆயிடுவார். ஆல்ரெடி இன்ஜுரியிலேருந்து வராரு, போன வாட்டி மாதிரி திரும்பி இன்ஜுரி ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இவரை வந்து சைனுன்றது பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை எஃப்சி. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். ஆல்ரெடி அவர் ஏஜென்ட்டே கூட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டு முடிச்சிட்டாரு, இந்த மாதிரி சைனிங் டன் பில்ஜித்தும் போட்டார். ஸோ அதனால் இப்போ வந்து இது கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் லூக்காஸோட நியூஸும் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணும் போதும் நான் தான் ரிவீல் பண்ணேன், போஸ்கோதும் நான் தான் ரிவீல் பண்ணேன். ஸோ இப்போ கூமன் இவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சிரியா ஏல விளையாடிருக்காரு, ரஷ்யாவில் விளையாடிருக்காரு, யூஏல விளையாடிருக்காரு, ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் விளையாடிருக்காரு, யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபயர் ஸோ அங்கேயும் விளையாடிருக்காரு. ஸோ ஒரு ஏஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை தான் நம்ம சென்னை எஃப்சி வந்து சைன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் சைன் பண்ண பிளேயர்ஸில் இவருக்கு கொஞ்சம் ஏஜ் 32, பட் ஆனால் ஒரு பேக்கப் ஆப்ஷனால அவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ 22 மில்லியன் 2 கோடி ரூபா இவரோட மார்க்கெட் வேல்யூன்றது இருக்குது. 2 கோடி ரூபா கொடுத்து ஒரு பிளேயர் வந்து வாங்குறாங்க. ஸோ நல்ல பிளேயர் தான் ரஃபாக்கு பேக்கப். ஸோ ஏன் அட்டாக்கிங் பிளேயருக்கு போகலன்னா, மேபி மிர்லான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை ஆடுறதுக்கு வந்து யோசிச்சிருப்பாங்க நம்ம மேனேஜ்மெண்ட், ஆர் போஸ்கோ வந்து அப்படி யோசிச்சிட்டனால இப்போ வந்து அட்டாக்கிங் பிளேயருக்கு வந்து நம்ம போயிருக்கோம். அவரோட கரியரில் 322 மேட்சுன்றதை ஆடியிருக்காரு. இப்போது பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டா அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்து விளையாடிருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பார்ப்போம் இந்த சீசன் இவர் நம்ம சென்னை எஃப்சிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றதை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரா இல்லை, ஓகே பேக்கப்னால அவ்வளோ ஒன்றும் ப்ரெஷர் வந்து இவர் மேலே இருக்காரு. பட் ஆனால் ரஃபாக ஏதாவது ஒரு இதில் வந்து இன்ஜூரி ஆகிட்டார்னா இவர் மேலே ப்ரெஷருன்றது அதிகமாயிரும். ஸோ ஓகே, இந்த சைனிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கூமன் நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்தது, அவரை சைன் பண்ணது சரியா தப்பான்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு புது கண்ணில் வந்து உங்களை யாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேஜே ஸ்போர்ட்ஸ் டெட்டபாபேஸ். யூ கேஸ் இந்த சைனிங்கை பற்றி மறக்காமல் கமெண்ட்லன்றது லீவ் பண்ணுங்கள் கேஸ்.